ஒரு இனிமையான பாடலோடு இன்றைய சாளரம் நிகழ்ச்சியினை ஆரம்பித்திருக்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அதிதி இவர் கலை இலக்கிய செயற்பாட்டாளராகவும் உணுக்குட்டுவ பாடசாலையின் அதிபராகவும் அத்தோடு ஆய்வாளராகவும் தன்னுடைய சேவையினை இந்த சமூகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தின் மீது அக்கறையும் கலையின் இலக்கியத்தின் மீது அளப்பரிய ஒரு அன்பும் ஆதரவும் இருக்கின்ற ஒரு செயற்பாட்டாளரையே இன்றைய தினம் நாம் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். அவர் கலை மீது கொண்ட அன்பும் இலக்கியத்தின் மீது கொண்ட அளப்பரிய ஆசையும் தான் இத்தனை காலமும் தன்னுடைய சேவையினை முழுமையாக இந்த துறைகளுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணம் தொடர்ச்சியாக அவர் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர் அருணாச்சலம் லட்சுமணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், ஒரு கலை இலக்கியம் அத்தோடு ஒரு அதிபர் அத்தோடு ஒரு ஆய்வாளர், இவ்வாறு பல்வேறு துறைகளில் உங்களுடைய சேவையை நீங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். நாம் ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால், அந்த துறைக்கு நாம் நிச்சயமாக ஒரு சேவை வழங்க வேண்டும் என்றால், நிச்சயம் அந்த துறை மீது எங்களுக்குள்ளே ஒரு அன்பும் அதன் மீது கொண்ட ஒரு ஆசையும் நிச்சயமாக இருக்கும். அதன் காரணமாகத்தான் அந்த துறை சார்ந்த அனைத்து விடயங்களையுமே நாம் உள்நோக்கி உள்வாங்கி கொண்டு அதற்காகவே உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்றது. பொதுவாக நாட்டுக்கு நாடு கலை இலக்கியங்கள் வித்தியாசப்படும். அதே போலத்தான் பிரதேசத்துக்கு பிரதேசமும் ஒவ்வொரு விதமான கலைகளும் இலக்கியங்களும் பிரதேச வாரியாக தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தோடு இருக்கின்றது. நீங்கள் மலையகம் சார்ந்த ஒரு கலை இலக்கிய செயற்பாட்டாளராக நீங்கள் உங்களுடைய சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். மலையகம் சார்ந்த இந்த கலையும் இலக்கியமும் எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு மாறுபடுகின்றது, அதனுடைய முக்கியத்துவத்தினை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நல்லதம்மா, நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறீர்கள். உண்மையிலும் கலை இலக்கிய மனிதனுடைய பரிணாம வளர்ச்சிகளிலே, மனிதனுடைய செயற்பாடுகளினுடைய பரிணாமத்திலே இந்த கலை இலக்கிய அம்சங்கள் என்பது அவனிலிருந்து மிக நுட்பமான விடயமாகவும் அவனுக்கு ஆத்மார்த்தமாக திருப்தியை தருகின்றவருடையமாகவும் வளர்ந்து வந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்று பொதுவாக நாங்கள் கலை இலக்கிய அம்சங்களிலே ஒவ்வொரு இன மொழி குழுமங்களுக்கு இடையிலான அந்த செயற்பாடுகள் அவ்வாறான ஒரு தன்மையில் இருந்தாலும் கூட, இந்த மலையகம் தொடர்பான ஒரு பிரஜையை நாங்கள் உணர்வுபூர்வமான ஒரு இலக்கிய வடிவமாக, கலை இலக்கிய அம்சமாக நாங்கள் கொள்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே பிரித்தானியர்களுடைய ஆட்சியின் பின்னர் இந்தியா தென்னிந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு தமிழர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இலங்கை நாட்டிற்கும் அழைத்து வந்த நிலையிலே அது 200 வருடங்களை இந்த வருடம் எட்டியிருக்கிறது. அந்த வகையிலே அந்த மக்களுடைய உணர்வுகளை, அந்த மக்களுடைய வாழ்வியல் அம்சங்களை, அந்த மக்களுடைய எழுச்சிகளை பேசுகின்ற அல்லது அதை உற்றுமந்த அந்த உள்ளடக்கங்களை என்ன கருவாக கொண்ட வகையிலே இந்த மலையக இலக்கிய கலை இலக்கிய செல்நெறிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் பார்த்தோம் என்றால் நாட்டார் பாடல்கள் தொடக்கம், அது பின்பு கவிதை வடிவுகளாக வந்த நிலையில், பின்பு புனைக்கதைகள் என்ற அடிப்படையிலும் அது பரிணாமம் பெற்று வந்திருக்கிறது. பின்னர் அது 90களின் பின்னர் பார்ப்பீர்களாக இருந்தால் அது தொடர்பான ஆய்வுகள் ஒரு விருத்தி நிலையை அடைந்திருக்கிறது. அந்த வகையிலே அந்த இலக்கியம் மீதான, என் சமூகம் மீதான அந்த ஒரு பற்றுதலோடு அதனை முனைப்பாக கொண்ட நிலையிலும், நாங்கள் தனியே பொதுவெளியில் ஒரு சமூகம் சார்ந்து மாத்திரம் நாங்கள் பார்க்க முடியாது. ஒப்புயல் இலக்கியங்கள் என்ற விடயங்களை பேசுகின்ற பொழுது அது தேசிய ரீதியிலே, ஏனைய இனக்குழுமங்கள் என்ற அடிப்படையிலேயே, பிராந்திய ரீதியிலே, சர்வதேச ரீதியிலே இந்த பார்வையை செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த இடத்திலே உலக பொது தன்மையான அந்த கலை இலக்கிய வடிவங்களிலே இந்த மலையக இலக்கிய கலை அம்சங்களுடைய செல்நறி எந்த வகையிலே வகைப்பங்கை கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்வை செலுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. நிச்சயமாக மலையகம் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தனி வரலாறு இருக்கின்றது. மலையக மக்களுக்கும் அவர் மலையக மக்கள் சார்ந்த கலாச்சாரத்திற்கும் அவர்கள் உள்வாங்கி இருக்கின்ற கலை அம்சங்களுக்கும் தனித்துவமான ஒரு வரலாறு இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது சொல்கின்ற இந்த மலையகம் சார்ந்த கலை இலக்கிய விடயங்களை ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்றவர்கள் அல்லது ஏனைய பிரதேசங்களை உள்வாங்கி கொண்டு கலை இலக்கிய செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் எவ்வாறு பார்க்கின்றார்கள்? நிச்சயமாக இது ஒரு நீங்கள் மலையக துறை சார்ந்த ஆய்வுகளை பார்ப்பீர்களாக இருந்தால்,
ஒரு கட்டம் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்ட நிலைமை காணப்படுகிறது. அது பல வகையிலே நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக நான் என் ஆய்வு சார்ந்த விடயத்தில் மலையக அரங்கியல் தொடர்பான பல ஆய்வுகளிலே ஈடுபட்டு இருக்கின்றேன். அதனை நான் சர்வதேச தளங்களிலே அந்த ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து இருக்கின்றேன். குறிப்பாக மதுரை உலக தமிழ்ச்சங்கம், காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் என்ற வகையிலும் அது தொடர்பான அல்லது தேசிய ரீதியிலான சில அமைப்புகளோடு இந்த ஆய்வு விடயங்களை நான் சமர்ப்பித்து இருக்கின்றேன். குறிப்பாக 50களுக்கு பின்னர் தான் இலங்கையினுடைய தமிழ் நாடக சூழலும் சிங்கள நாடக எழுச்சி பெருகுவதாக பேராசிரியர் மௌனகுரு அவர்களுடைய ஆய்வுகள் தெளிவாக இருக்கிறது. ஆனால் 20 காலகட்டங்களிலே மலையகத்திலே அரங்கியல் தொடர்பான முன்னெடுப்புகள் வெற்றிகரமாக இருக்கிறது. அது என்னுடைய ஆய்வுகளின் பின்னர் தான் அது கூடுதலாக அது சர்ச்சையாக இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது அந்த ஒரு ஏக வாதத்தை முன்வைத்த மௌனகுரு சார் அவர்கள் கூட இப்பொழுது கோ நடேசையர் அவைகளை முதன்மைப்படுத்தி தன்னுடைய எழுத்துக்களை எழுதுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. இந்த அடிப்படையிலேயே அந்த காலத்திலே வந்த தொழிலாளர்கள் அந்திர பிழப்பை என்ற நாடக தொகுப்பை நிஜுவா அவர்கள் தொகுத்து மீள் பிரசுரம் செய்திருக்கிறார்கள். அதற்கு நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கத்தின் அமைப்பாளர் என்ற வகையிலே எங்களுடைய தூண்டுதல் மிக காத்திரமாக இருந்திருக்கிறது. அந்த ஒரு பரிணாமத்தின் அடிப்படையில் தான் 2016 வருடம் இலங்கையிலிருந்து 2 அணிகள் உலக தமிழ் நாடக விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒன்று பேராசிரியர் மௌனகுரு அவர்களுடைய அணி, மற்றது என்னுடைய தலைமையிலான அணி. ஆகவே அந்த 2 அணிகளுக்கும் ஒரு துரதிருஷ்டவசமாக அது விசா அனுமதி மறுப்பின் காரணமாக எங்களால் போக முடியவில்லை. வருகின்ற காலங்களிலே இந்த உடல் சஞ்சிகை மற்றும் அந்த சர்வதேச தமிழ் நாடக அந்த குழுமத்தை சேர்ந்த திரு அரியநாயகம் உட்பட்ட திரு அதிலே பிரபல நடிகர் நாடகவியலாளர் நாசர் அவர்களும் இந்தியாவில் இருக்கிறார்கள். அவ்வாறான முன்னணியிலே இருக்கின்ற உலக தளத்திலே இயங்குகின்ற தமிழ் நாடகவியலாளர்கள் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள். அதிலும் ஒரு அங்கமாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம். அம்மா, அது போல நீங்கள் இந்த கேட்ட கேள்வியில் இவ்வாறான நிலையிலே இன்றான பலர் இந்த மலையக இலக்கியத்துக்கு வலிமை சேர்க்கின்றதையும் இதனுடைய சிறப்பம்சத்தை எடுத்து சொல்கின்ற வடகிழக்கை சார்ந்த தமிழர்களும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தவர்களும் இந்த மலையக இலக்கியத்தை இன்று பெருவாரியாக பார்க்கின்ற அல்லது அது சம்பந்தமான கவனத்தை செலுத்துகின்ற பல இருக்கிறார்கள். குறிப்பாக அண்மையில் கூட தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், தமிழ்துறை பேராசிரியர் நினைக்கிறேன், இஸ்லாமிய பெண்களின் வந்திருக்கின்ற முதலாவது பேராசிரியர் மலையக கவிதைகள் தொடர்பான 2 நூல்களை தந்திருக்கிறார்கள், ஆய்வு நூல்களை தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது அது உண்மையிலும் அது இருட்டடிப்பு செய்யப்பட்டது அல்லது பாராமுகமாக இருந்த இந்த இலக்கிய வடிவம் இன்று ஒரு தேசிய ரீதியிலான கவனத்தையும் சர்வதேச ரீதியிலான ஒரு கவனத்தையும் பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு குறிப்பாக மலையகத்தை 90களின் பின்பு நிற்கிறேன் மலையக தமிழராட்சி மாநாடு என்ற ஒரு செயல் திட்டம் திரு புத்தரசுவாமணி அவர்கள் மத்திய மாகாணத்தினுடைய இந்து கலாச்சார அமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் தோன்றிய எண்ணக்கரு, அதன் பின்பு பல சுயாதீனமாகவும் சரி சுயாதீன ஆய்வாளர்கள் தான் இந்த இலக்கிய வடிவத்தை ஒரு செழுமைப்படுத்துவதில் மிக காத்திரமான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். சில நேரங்களில் பல்கலைக்கழக மட்ட ஆய்வுகள் அது அவ்வாறே அந்த அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு கிடப்பிலே கிடக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. ஒரு சிலர் தவிர அதை நூலாக்குகின்ற அல்லது வெளிப்படுத்துகின்ற முயற்சிகளை தவிர்த்து மற்றவர்கள் அது உண்மையிலும் அந்த ஆய்வுகளும் வெளிவருமாக இருந்தால் மலையகத்தினுடைய கலை இலக்கிய விடயங்களை நாங்கள் வேறொரு கோணத்திலே பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இது காணப்படும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், தொடர்ச்சியாக பேசலாம். நிறைய விடயங்கள் எங்களுடைய மலையகம் சார்ந்த கலை இலக்கியம் சார்ந்த விடயங்கள் பல விடயங்களை பேசுவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இன்றைய தினம் பகல் 12 மணிக்கு தனுஷினுடைய ரசிகர்களுக்காக ஒரு திரைப்படம் காத்திருக்கின்றது. அந்த திரைப்படம் என்ன என்று நான் சொல்வதை விட அது என்னவென்று நீங்களே பார்த்துவிட்டு மீண்டும் சாளரம் நிகழ்ச்சியோடு இணையலாம். தனுஷ் மற்றும் நயன்தாராவின் நடிப்பில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் யாரடி நீ மோகினி. இந்த வருடத்தின் தைப்பொங்கலிலிருந்து நேத்ரா அலைவரிசையானது புது பரிணாமங்களோடு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்க்க வேண்டிய முக்கியமான வெற்றி திரைப்படங்களையும் அதே போல புதிய திரைப்படங்களையும் உங்களுக்காக தெரிவு செய்து நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் 12 மணிக்கு தனுஷ் மற்றும் நயன்தாராவின் நடிப்பில் வெளிவந்த யாரடி நீ மோகினி திரைப்படம் காத்திருக்கின்றது. நாளைய தினம் இன்னும் ஒரு சிறப்பு திரைப்படம் இருக்கின்றது. அது என்ன திரைப்படம் என்பதனை தொடர்ச்சியாக சாளரம் நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருந்தால் நாம் அறிய தருகின்றோம். ஆம், திரு லட்சுமணன் அவர்களே, இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் எங்களுடைய மலையக சமூகத்தினுடைய கலை
இலக்கியத்திற்கும் மலைய சமூகத்திற்கும் 200 ஆண்டுகள் கடந்த நிலையில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது என்னதான் மலையக சமுதாயத்தினர் இந்திய வம்சாவளியாக இருந்தாலும் அவர்கள் இலங்கைக்கு வந்து அதன் பின்பதாக இலங்கை வாழ் இந்திய வம்சாவளிகளாக தங்களை மாற்றிக்கொண்டு 100 ஆண்டுகள் கடந்து விட்டது. அப்படி இருக்கின்ற சமயத்தில் இப்பொழுது எமது நாட்டில் மலையக சமூகத்தினுடைய கலை இலக்கியத்தை நாம் தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவிலோ கொண்டு சென்று அங்கு வாழுகின்ற தமிழ் மக்களிடையே அல்லது தமிழ் இலக்கிய கலை இலக்கிய செயற்பாட்டாளர்களிடையே பகிர்ந்து கொள்கின்ற வேளையில் அங்கு இப்பொழுதும் நிலவிக் கொண்டிருக்கின்ற இந்திய வம்சாவளியினர் பின்பற்றி கொண்டிருக்கின்ற கலை இலக்கியத்திற்கும் இலங்கையை சார்ந்த இலங்கை இந்திய வம்சாவளியினர் பின்பற்றி கொண்டிருக்கின்ற கலை இலக்கியத்திற்கும் ஏதாவது சம்பந்தங்கள் இருக்கின்றதா அல்லது ஏதாவது காரணங்களினால் அது மாறுபட்டிருக்கின்றதா? அவர்கள் எமது நாட்டின் இந்த மலையகம் சார்ந்த கலை இலக்கியத்தை எவ்வாறு பார்க்கின்றார்கள்? குறிப்பாக உண்மையிலும் இது இந்த எங்களுடைய இந்த வரலாறு 200 நாங்கள் இங்கே அங்கிருந்து புலம்பெயர்ந்து புலம்பெயர்வு இலக்கியம் என்று நாங்கள் பெருசாக பேசிக் கொள்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு மூத்த புலம்பெயர்வு அந்த இலக்கிய பரப்புக்குள்ளே மலையக இலக்கியம் இருக்கிறது என்பது உண்மை. இந்த சமூக பொருளாதார அரசியல் ரீதியிலான பல பரிமாணங்கள் பல ஏமாற்றங்கள் பல பின்னடைவான விடயங்கள் எல்லாம் இந்த 200 வருடத்தை உற்றம் வந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து நாங்கள் 1823 அளவிலே எங்களுடைய அதுக்கு முன்பதாக எங்களுடைய வரவு இருந்தாலும் கூட அந்த இடத்தில் தான் நாங்கள் முனைப்பு பெறுகின்றோம். குறிப்பாக டைட்டானிக்கை பற்றி உலகம் பேசும், அதனை போல ஆதிலட்சுமி கப்பல் பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லை. இப்பொழுது அது சம்பந்தமான விடயங்கள் குறிப்பாக எல்லோராலும் பேசப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே 1964 நாங்கள் இலங்கையிலே வந்து இங்கிருந்து பொருளாதார முறைமையிலே முக்கிய பங்களிப்பாக செயல்பட்ட இந்த மலைய தமிழர்கள் 64 சீமா சாஸ்திரி ஒப்பந்தம் மூடாக பிரிக்கப்படுகிறார்கள். அண்ணன் இங்கே தம்பி இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கசப்பான வரலாறுகளை கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒரு சாரார் இந்தியாவை நோக்கி நகர்கிறார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த ஒப்பாரி கோச்சி என்ற ஒரு பிரபலமான அந்த சொல், அது குறிப்பாக மு சிவலிங்கம் அவர்களும் கூட அதனை ஒப்பாரி கோச்சி என்ற வகையிலே அந்த அந்த சிறுகதை தொகுப்பை தந்திருக்கிறார். அந்த சிறுகதை தொகுப்பினுடைய வெளியீட்டு உரையை நான் தான் ஆற்றியிருக்கின்றேன். குறிப்பாக அந்த கதை எங்களுடைய வரலாறை தெளிவாக சொல்லும். அதுபோல பல நாவல்கள் இருக்கின்றன, குறிப்பாக சடகோபன், மு சிவலிங்கம், மாத்தலை சோமு போன்றோர் அந்த வரலாறு தொடர்பான ஒரு நாவல்களை தந்திருக்கிறார்கள். அந்த விடயங்களை நாங்கள் அவற்றிலே பார்க்கலாம். அதுபோல இந்த இந்த வரலாறுகளை கொண்ட நிலையிலே இப்பொழுது இந்தியா இங்கே சீமா சாஸ்திரி ஒப்பந்தம் மூடாக பிரிக்கப்பட்டவர்கள் அங்கே இன்னும் சிலோன் காலனி என்ற வகையிலே தான் நான் நேரடியாக சென்றும் பார்த்திருக்கின்றேன். சிலோன் காலனி என்ற வகையிலே தான் அவர்களுடைய அந்த அடையாளப்படுத்தம் இருக்கிறது. இங்கே இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று இருக்கின்றது. ஆகவே சட்ட ரீதியாக இந்த மலையக இலக்கிய மலையக சமூகம் என்று சொன்னாலும் கூட சட்ட ரீதியான பூர்வாங்க ஏற்பாடு இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்றே காணப்படுகின்றது. இப்பொழுது அண்மை காலமாக நான் நினைக்கின்றேன் திரு இளஞ்செழியன் அவர்கள் மலையகத்தினுடைய பெரியார் என்று இலங்கையினுடைய பெரியார் என்று சொல்லக்கூடிய இளஞ்செழியன் அவர்களுடைய அந்த முன்னெடுப்பு தான் இந்த மலையகம் என்ற சொற்பதமே தோற்றம் பெற்றிருக்கிறது. அதன் பின்புதான் இந்த கலை இலக்கிய செயற்பாட்டாளர்கள் தான் இதனுடைய ஒரு தங்களுக்காக விரும்பி வைத்துக் கொண்ட பெயராக மலையகம் இருக்கிறது. இப்பொழுது அண்மை காலங்களிலே இது தொடர்பாக எங்களுடைய அடையாளத்தை இந்திய வம்சாவளி தமிழர் என்று சொல்வதா அல்லது மலையக தமிழர் என்று சொல்வதா என்ற ஒரு வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட பெரும்பான்மையானவருடைய ஆசை அது மலையக தமிழர் என்றே அழைக்கப்படல் வேண்டும் என்ற ஒரு அது ஒரு சமூக ஆசையாக இருக்கிறது என்பதனையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். இது இந்த இந்த 200 வருட காலத்திலே எங்களுடைய அவலங்கள் எங்களுடைய முன்னேற்றங்கள் பற்றியும் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. எனவே இது பல சவால்களுக்கு மத்தியில் இருந்தாலும் கூட இந்த 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 விடயங்கள் எல்லாம் ஒரு கசப்பான அனுபவங்களையும் கொண்டிருக்கிறது. அல்லது நாங்கள் அதனை இந்த இவ்வாறான தடைகளை தாண்டி ஒரு முன்னேற்றகரமான விடயங்களையும் சில விடயங்களிலே நாங்கள் குறிப்பிடலாம். நிச்சயமாக, அதாவது நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே ஒரு கலை இலக்கிய செயற்பாட்டாளராகவும் ஒரு ஆய்வாளராகவும் ஒரு அதிபராகவும் நீங்கள் சேவை வழங்கி கொண்டிருக்கின்ற அதே வேளையில் மிக முக்கியமாக நிகர் சஞ்சிகையின் ஆசிரியராகவும் நீங்கள் உங்களுடைய சேவையினை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகர் சஞ்சிகையின் ஆரம்பம், இந்த நிகர் சஞ்சிகையின் குறிக்கோள் என்ன என்பதை நீங்கள் சற்று விளக்க முடியுமா? நிகர் சஞ்சிகை என்பது மேலும் 2011 அளவிலே தொடங்கப்பட்ட ஒரு விடயம்.
இந்த நிகர் சஞ்சிகை உண்மையிலும் மாதாந்தம் வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு தான் இந்த நண்பர்களை இணைத்து கொண்டு செயல்பட்டோம். இன்று இருக்கின்ற சிறு சஞ்சிகை சூழல் என்பது மிக பயங்கரமான ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றது. அந்த சிறு சஞ்சிகையை வாசிப்பவர்கள், சிறு சஞ்சிகையை நாங்கள் கொண்டு நடத்துவதற்கான பொருளாதார சூழல் எல்லாமே ஒரு சிக்கலான நிலை. இதனை ஒரு ஆவண இதழாக வெளியிட்டிருக்கின்ற அனுபவம் இருக்கிறது. நீங்கள் சகோதரி காட்டிய அந்த இதழ் கூட உலக தமிழ் நாடக விழாவுக்கான ஒரு சிறப்பிதழ் தான் நீங்கள் பார்த்திருக்கோம். அதன் போல சில ஆவண இதழ்கள் இப்போது 7வது இதழாக இருக்கின்றது. இப்போது 8வது இதழாக பரிணமிக்கின்ற ஒரு இதழை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். அண்மையிலே இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மலையகம் 200 தொடர்பிலே தஞ்சை பல்கலைக்கழகம் ஒரு ஆவண ஒரு 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 பன்னாட்டு கருத்தரங்கம் ஒன்றினை ஆய்வு அரங்கம் ஒன்றினை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதனை சாகித்ய ரத்னாமு சிவலிங்கம் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் ஒரு அணி 20 பேர் கொண்ட ஒரு அணியை நாங்கள் இப்பொழுது தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்திலே அந்த ஒரு முக்கியமான ஒரு தளத்திலே இந்த நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கத்தின் வெளியீடான நிகர் ஆவண இதழை வெளியிடுவதற்கான பூர்வாங்க வேலைகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது ஒரு அது ஒரு அந்த நீங்கள் காண்பித்தது அதனுடைய ஒரு ஒரு மாதிரி ஒன்றினை தான். அதனுடைய நல்ல கலர் வடிவங்களோடு அந்த இதழ் தயாராகி கொண்டிருக்கின்றது. அதற்கும் நாங்கள் ஒரு திறந்த அடிப்படையிலே ஆக்கங்களை கோரியிருந்தோம். பல பிரமுகர்கள் அதற்கு எழுதியிருக்கிறார்கள். தேவையானவர்களும் கூட இன்னொரு 2 நாளிலே அந்த ஆக்கங்களை தருவீர்களாக இருந்தால் அதனையும் இந்த இதழிலே நாம் இணைத்துக் கொள்ளலாம். உண்மையிலும் இனி வருகின்ற காலங்களிலே ஒரு சில நண்பர்கள் இதற்கு ஆதரவு தருகின்ற நிலையிலே இதனை மாதாந்தம் அல்லது காலாண்டு என்ற அடிப்படையிலே இதனை நாங்கள் செய்து தொடர்ச்சியாக செய்வதற்கான நம்பிக்கைகள் இப்பொழுது பிறந்திருக்கின்றன. குறிப்பாக அந்த வர்த்தகத்துறையை சார்ந்த நண்பர்கள் இதற்கு விளம்பரங்கள் ஊடாக உதவுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறது. எனவே தொடர்ந்து இது நிறைய பிரசவங்களோடு தொடரும் என்பதை இந்த இடத்தை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆம், இப்பொழுது ஒரு பிரதேச வாரியாக எங்களுடைய கலை இலக்கியங்கள் மாறுபட்டு கொண்டிருக்கின்றது, பல்வேறு விதமான தனித்துவங்களோடு இருக்கின்றது. மலையகம் சார்ந்த இந்த வரலாறையோ அல்லது இந்த கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட விடயங்களையோ இளைஞர் சமுதாயத்தினர் எப்படி பார்க்கின்றார்கள், அவர்கள் எவ்வாறு இதை உள்வாங்குகின்றார்கள், அவர்கள் இதற்கு ஏதும் முக்கியத்துவத்தை தருகின்றார்களா, அல்லது அவர்களும் இந்த வரலாறை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஏதேனும் முயற்சிகள் எடுக்கின்றார்களா, இது எவ்வாறு காணப்படுகிறது? உண்மையிலும் நாங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வினாவாக இருக்கிறது சகோதரி. குறிப்பாக எங்களுடைய வரலாறை நாங்கள் மறந்த நிலையிலே அது சம்பந்தமாக இந்த 90களிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இந்த அளவு அச்சு இயந்திர வசதிகளோ அல்லது நிறைய விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒப்பிட்டு ரீதியில் இப்பொழுது அதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. இருந்த போதிலும் 80கள் 90களில் அந்த இலக்கிய மலைக இலக்கிய செயற்பாட்டாளர்கள் கொண்டிருந்த அந்த ஆர்வம் இப்பொழுது உண்மையிலும் குறைவாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக என்னிலும் கூட இந்த வாசிப்பு அனுபவங்கள் தான் இந்த துறையோடு பல நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல வெவ்வேறு துறைகள் என்ற வகையில் இருந்தாலும் கூட இந்த வாசிப்பு தான் என்னை ஒருமுகப்படுத்தி இருக்கிறது. ஆகவே இதனை அந்த வாசிப்பின் ஆர்வத்தின் காரணமாக தான் வேலைப்பழுக்கள் இருந்தாலும் கூட இதனை ஒரு சுமையாக என்னது ஒரு சுகமான ஒரு அனுபவமாக கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய இப்பொழுது இந்த தலைமுறையினர் வாசிப்பதிலே மிக ஆர்வம் குறைவாக இருக்கிறது. அதுபோல ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஈடுபாடு என்பது வளர்ந்து வருகின்ற இளைஞர் சமூகத்திலும் குறைவாக இருக்கிறது என்பது உண்மையிலும் வேதனைக்குரிய ஒரு விடயமாகவே நான் கருதுகிறேன். ஆம், இப்பொழுது நீங்கள் ஒரு அதிபராகவும் உங்களுடைய சேவையினை வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சிறுவர்கள் மத்தியில் ஒரு பாடசாலையில் ஒரு தலைமை அதிபராக இருந்து கொண்டிருக்கின்றவர்கள், உங்களுடைய பள்ளியில் பாடசாலையில் படிக்கின்ற சிறுவர்கள் மத்தியிலே இந்த கலை இலக்கியம் சம்பந்தமான ஆர்வத்தினை ஏற்படுத்துவதற்கு ஏதேனும் விசேட நடவடிக்கைகளை பாடசாலை ரீதியாக நீங்கள் எடுக்கின்றீர்களா, அது எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது? நிச்சயமாக எடுக்கணும். உண்மையிலும் இருக்கின்ற அந்த கலை திட்டத்தின் அடிப்படையில் அதற்கான அவகாசங்கள் அதெல்லாம் குறைவாக இருந்த போதிலும் கூட மாணவர் மன்றங்களூடாக பிள்ளைகளுடைய அந்த காலை சந்திப்பினூடாக வாராந்த சந்திப்பினூடாக அதன் அந்த பிள்ளைகளுக்கான அந்த வாய்ப்புகளை வழங்கி வருகின்றோம். குறிப்பாக உண்மையிலும் அந்த வாசிப்பின் மீது ஆர்வத்தை தூண்டுகின்ற அந்த செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம்.
அதே போல குறிப்பாக சில பாடசாலைகள் வளையத்திலே அவ்வாறான முன்னணியான விடயங்களை அவ்வாறான ஒரு முனைப்பான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கந்தலோய தமிழ் வித்தியாலயத்திலே அண்மையிலே நான் ஒரு சில ஒரு நிகழ்வு கொன்றிற்காக சென்றிருந்தேன். நீங்கள் முகநூல் அந்த ஊடாக பார்க்கலாம். அவர்களுடைய முன்னெடுப்பு என்பது இந்த கலை இலக்கிய அம்சங்களை நேசிப்பதிலும் அதனை போதிப்பதிலும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் அந்த ஒரு அனுபவங்களை என்னை பாடசாலைகள் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அந்த அனுபவங்களை நடைமுறைப்படுத்த துணிவதனூடாகவே கூட எங்களுடைய இந்த வரலாறையும் வாழ்வியலையும் எங்களுடைய சமூக படைப்புகளையும் இலகுவாக நாங்கள் இந்த சமூகத்திற்கு கொண்டு செல்லலாம், தடம் பதிக்கலாம் என்பது ஒரு நம்பிக்கையான விடயமாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக அந்த நம்பிக்கை தொடர வேண்டும். அந்த செயற்பாடுகளும் நடவடிக்கைகளும் தொடர்ந்தால்தான் எங்களுடைய அடுத்த சமூகத்திற்கு எங்களுடைய பிரதேசம் சார்ந்த அல்லது எங்களுடைய வரலாறு சார்ந்த கலை இலக்கியங்களினுடைய முக்கியத்துவத்தினை நாமும் கொண்டு செல்லக்கூடிய வகையில் இருக்கும் என்பது நிச்சயமான ஒரு விடயம். இன்றைய தினம் சாளரம் நிகழ்ச்சியின் முதலாவது அம்சத்தினூடாக இணைந்திருந்தார் கலை இலக்கிய செயற்பாட்டாளரும் அத்தோடு நிகர் சஞ்சிகையின் ஆசிரியரும் அத்தோடு அதிபரும் அத்தோடு ஆய்வாளராகவும் தன்னுடைய சேவையினை கலைக்காகவும் இலக்கியத்திற்காகவும் வழங்கி கொண்டிருக்கின்ற திரு அருணாச்சலம் லட்சுமணன் அவர்கள் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தார். மிக்க நன்றி ஐயா. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டு கலை இலக்கியம் சார்ந்த பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். இறுதியாக ஏதேனும் முக்கியமான விடயங்கள் இருக்கின்றதா? உண்மையிலும் இந்த குறிப்பிட்ட நேரத்திலே பல விடயங்களை நாங்கள் பேசலாம். இருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவான விடயத்தை நாங்கள் பேசிக் கொள்ள முடியும். உண்மையிலும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் இளைய தலைமுறையினரை இந்த SMS வாசிப்பது அல்ல, வாட்ஸ்அப்பில் வாசிப்பது அல்ல, உண்மையிலும் புத்தகங்களை வாசிப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும், முயற்சிக்க அது கட்டாய பணியாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தோடும், குறிப்பாக நான் இந்த ஒரு ஆய்வாளன் என்ற அடிப்படையிலே உலக தமிழாராய்ச்சி மாநாடுகள் இரண்டு நாடுகளிலே இடம்பெறிருக்கின்றன. ஒன்று சிங்கப்பூர், மற்றது துபாய் ஆகிய நாடுகளிலே. அந்த இரண்டு நாடுகளுக்கு அந்த இரண்டு ஆய்வரங்குகளிலும் எனது கட்டுரை மலையக நாவல் இலக்கிய செல்நறி மற்றும் மலையக கலை இலக்கிய செல்நறி என்ற அடிப்படையில் என்னுடைய ஆய்வு சுருக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது எதிர்வரும் ஜூன் ஜூலை மாதங்களில் இடம்பெற இருக்கிறது. அவ்வாறு அவ்வாறு அந்த ஒரு சந்தர்ப்பமானது மலையக இலக்கியத்தை ஒரு சர்வதேச தளத்திலே மீண்டும் ஒரு முறை ஆய்வுபடுத்த அல்லது ஆவணப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதுகின்றேன். அதற்கான முயற்சிகளையும் இப்பொழுது நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உண்மையிலும் இந்த ஒரு மலையக இலக்கியம் தொடர்பாக அல்லது இளைய தலைமுறையினருக்கு இந்த வாசிப்பு கலை இலக்கிய அம்சங்கள் தொடர்பாக இந்த சமூக வரலாறு அரசியல் நிலைமைகளை புரிந்து கொள்வதற்காக இந்த சாளரம் நிகழ்ச்சியும் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறது என நம்புகிறேன். அந்த அடிப்படையில் உங்களுடைய பணியும் செவ்வனே நடைபெற வேண்டும் என வாழ்த்துக்களை நானும் எனது சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. மிக்க நன்றி ஐயா. ஆம், நிச்சயமாக உங்களுடைய சேவையானது நாடளாவிய ரீதியில் மட்டுமல்லாது சர்வதேச ரீதியாகவும் எங்களுடைய மலையக சமூகத்தின் கலை இலக்கியத்தின் முக்கியத்துவத்தினை நாளுக்கு நாள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கும் இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு ஆசிகளை வழங்குவார். இந்த மலையக இயற்கையும் உங்களுக்கு நிச்சயமாக ஆசிகளை வழங்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியில் விடைபெறுகின்றோம். உங்களோடு மிக்க நன்றி. மீண்டும் ஒருமுறை எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக